மற்றபடி வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்க உமா. ஸோ இன்னைக்கு வந்து மந்த்லி ஃபேவரட்ஸ் ஆன வீடியோ, அண்ட் இந்த வீடியோவில் இந்த மந்த் ஓவர் த மந்த் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அண்ட் உண்மையிலே இதை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கம்பிலேஷன் தான் இது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லேயும் இருக்கும், மறக்காமல் எங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் இதில் காட்ட போகிறது இஸ் மை ரொம்ப நாளாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து இந்த மிரர், மேபி அந்த பக்கம் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாமே தெரியல. பட் என்ன அப்படின்னா, இது வந்து மினிசோல வாங்கினேன். அண்ட் ப்ரைஸ் வந்து லைக் 250 ரூபீஸ் அந்த மாதிரி. அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம இதில் எல்லாம் இது பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் சைஸ் மிரர், ஸோ மேக்கப் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட என்ன ரொம்ப ஈஸியானதுன்னா, இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு எண்ட் ஆஃப் த டே தோடெல்லாம் கழட்டி இதில் போட்டு அந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசெண்டாக இது மட்டும் போய் நான் மினிசோவில் வாங்கினேன். அண்ட் மினிசோனா என்ன, மினிசோ பற்றி தெரியாதவங்களுக்கு நான் இங்கே ஒரு லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள் மினிசோனா என்ன, அண்ட் அதில் எப்படிலாம் நம்ம திங்ஸ் வாங்கலாம் அப்படின்றது அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, புக்ஸு. ஒரு புக்கு வந்து எனக்கு ரொம்ப 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 நல்லா பிடிச்சிருந்தது. அண்ட் முக்கியமாக வந்து ஜியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒன் ஆஃப் த கிட்ஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ நான் இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி போட்டிருந்தேன், நிறைய பேர் லிங்க்லாம் கேட்டிங்க எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பற்றி நான் ஒரு இது தான். ஸோ ஜங்கிள் ரேடியோ அப்படின்ற புக், இது வந்து ஒரு கிட்ஸோட புக்கு. அண்ட் என்னையே ஏஜ் குரூப்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நம்ம சொல்கிறத புரிஞ்சு ஒரு 6 மாதத்துலேருந்து கூட இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வேர்டும் இந்த மாதிரி சத்தம் கொடுக்கும் அப்படின்லாம் இந்த வீடியோ இந்த புக்கில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த புக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெட்டீரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்போர்ட்ஸ் பென்குவின் இதில். ஸோ இது வந்து என்னோடய மந்த்லி ஃபேவரட். ஏன்னா டெய்லி, ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து பாப்பா இதை என்னை படிக்க சொல்லி கேட்பாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக எனக்கு இருந்தது. அண்ட் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் தேவையான ஒரு ஸோ ப்ரா. அண்ட் இது என்ன அப்படின்னா, க்ளோவியால் நான் வாங்கினேன். அண்ட் இது வந்து ஒரு பேடட் ப்ரா. ஜென்ரலாக பேடட் ப்ரா வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும், பட் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு நான் குர்த்தி ஹால், ட்ரெஸ் ஹால்லாம் போடும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தேன், வாஷ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. இது நான் வாஷ் பண்ணி அதோடய நிலமை வந்து ரொம்ப மோசமாக ஓரளவுக்கு மேலே, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது பழசு தான். ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எனக்கு இருக்குது. அண்ட் ரொம்ப எப்படி சொல்லணும்னா, சில நேரம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பண்ணும்போது லைக் நல்லா பண்ணணும், பட் ஆனால் சில ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது அப்படின்றப்போ இந்த ப்ரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அண்டர் வயர் அண்ட் பேடட், ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து க்ளோவியா பற்றி தெரியல, அண்ட் என்ன மாதிரி ப்ராஸ் நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, என்னோடய சேனல், நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ராஸ் பற்றியும், அண்ட் எப்படி ப்ராஸ் சூஸ் பண்ணும் அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நாளாக நான் வாங்கணும், பிகாஸ் நான் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். மெயின் ரீசன் என்னென்னா, அதில் சிலிகோன் இருக்கும், அந்த சிலிகோன் வந்து எனக்கு அலர்ஜி கொடுக்கும், பிம்பிள்ஸ் வரும். ஸோ அதனால் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நைக்காவோட ப்ரெப்பப் ப்ரைமர், ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது, சீப்பஸ்ட் ப்ரைமர் அப்படின்னு கூட சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் இதில் சிலிகான் இருக்குது, பட் இது வந்து லைக் 449 ஃபோர் 499 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதோ ஒன்று, ஸோ லிங்க் நான் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட கலர் பார் ப்ரைமர் மாதிரியான டெக்ஸ்சர் இருக்குது. கலர் பார் ப்ரைமர் வந்து 700-800 ரூபீஸ் நினைக்கிறேன், பட் இது வந்து 449 499 மேக்ஸிமம் 500க்குள்ளே இருக்கும். ஸோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ப்ரைமர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இது வாங்கலாம், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கரண்ட்டாக நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு மேக்கப் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இதுவும் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், பட் இதுக்கு என்ன ஓவராக ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னா, வெட் அண்ட் வைல்டோட செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்றது வந்து நம்ம மேக்கப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் அதை இது பண்ணணும். அண்ட் இது வந்து அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த செட்டிங் செட் ஆகிடும். அண்ட் இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா, வெயிலில் போய் சுற்றிட்டு எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தாலும், நம்ம ஊர் இந்த வெயிலில் நான் போய் சுற்றிட்டு வந்தேன்,
அண்டு கொஞ்சம் கூட வேர்வை வரவே இல்லை வெளியில். ஸோ நிறைய பேர் வந்து நான் மேக்கப் பண்ணோன்னே எனக்கு வேர்க்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ நிச்சயமாக செட்டிங் ஸ்ப்ரே ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வெட்டன் வைல்டோடது நல்லதாக இருக்குது. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ரேஞ்ச் தான், 449-499 சம்திங். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நைக்கால் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் நைக்கால் வாங்கலாம். அண்ட் இதிலே வந்து இது வந்து மேட் ஃபினிஷ், ஸோ மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், ஸோ மேட்டாகவே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. பட் ஆனால் வந்து இந்த மேக்கப் வந்து மெல்ட் ஆகல, மேக்கப் வந்து வெளியில் வரல. ஸோ எனக்கு ரொம்பவே ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் பற்றி சொல்லாமல் நான் இருந்ததே இல்லை, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து மாமாத்தோட சன்ஸ்க்ரீன், அண்ட் இதை பற்றி செப்பரேட் ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, நான் லிங்க் பண்ணுறேன். எதுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ்ஃபுல் அண்ட் ஏன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப ஒரு பெரிய டாபிக், அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் நிறைய வருது, அண்ட் பிக்மெண்டேஷன் அதாவது வாய் சுற்றி கருப்பாக இருக்குது, இந்த இடத்துல கருப்பாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக சன் அலர்ஜி ஆர் சன் டேமேஜ் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது 100% 200% வந்து நல்ல சொல்யூஷன். அண்ட் ஜென்ரலாக சன்ஸ்க்ரீன் போட்டால் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும், வேர்ப்போம் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கிறவங்க இந்த சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுக்கு கூப்பன் கோடும் இருக்குது, நான் அந்த வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ லிங்க் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஏ சீரம். இது வந்து சுகந்தாவோட பிஹெச்ஏ சீரம். சுகந்தா ப்ராடக்ட்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பர்சனலாக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் நான் அடிக்கடி நிறையா வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் மற்ற சேனல்ஸ்லேயும் நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்பவே நான் இது பண்ணுறேன். பிகாஸ் உண்மையிலே வந்து ஒரு இந்தியன் பிராண்டு அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சீப் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியில் வாங்குகிறோம், வெளியில் கொரியன் பிராண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா குறைஞ்சது 2500 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது, இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து 700 ரூபீஸ் அந்த மாதிரி தான், மேக்ஸிமம் 1000 ரூபீஸ் அவ்வளோதான். 700 to 1000க்குள்ளே தான் அவங்க எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். அண்ட் ஆல்சோ கிட்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்கும், ஆக்னே கிட்டு, பிக்மெண்டேஷன் கிட் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2000-2500 ரூபீஸ்க்கு உங்களுக்கு 3 ப்ராடக்ட் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ மந்த்லி வந்து ஏதாவது ஒரு சேல் போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ நிச்சயமாக சுகந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லைக் நிறைய யூடியூபில் அது அவ்வளோவா வரல, பட் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணவும் செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ நான் போட போகிறேன். பிகாஸ் என்னோட ஒரு 2-3 மாதம் முன்னாடி இருந்த ஸ்கின்னும் இப்போ இருக்க ஸ்கின்னும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பிகாஸ் நான் சில ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, அதில் முக்கியமான ரீசன் வந்து என்னென்னா சுகந்தாவோட பிஹெச்ஏ சீரம் தான். ஸோ இது வந்து நல்லாவே என்னோடய ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நான் பேச மாட்டேன், பட் ஸ்டில் உண்மையிலே நல்ல ப்ராடக்ட். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் வந்து எனக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும், பட் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த ஹைலைட்டர் வந்து நம்ம டே டு டேக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மாஸ்டர் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபிளினோட ஹைலைட்டர். அண்ட் இதோட ஷேட் வந்து மூல்டன், என்ன ஷேட் இது, ரோஸ் கோல்ட் அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மேலே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், பிகாஸ் ஹைலைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயாக, அந்த க்ளோ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நிச்சயமாக ஹைலைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டே அண்ட் நைட் ரெண்டு டைம்லையுமே யூஸ் பண்ணலாம். அந்த எந்த எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு மேக்கப் போட்டோம் அப்படின்றத விட ஜென்ரலாக க்ளோ வந்து அது நல்லாயிருக்கும். நிச்சயமாக ஹைலைட்டர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைலைட்டர்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு செப்பரேட் வீடியோ இருக்குது ஹைலைட்டர்ஸ்க்காக. ஸோ நான் அதை லிங்க் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா பர்ஃப்யூம். இது வந்து வெஸ்ட் சைடில் நான் வாங்கினேன். அண்டு இது ப்ரைஸ் வந்து லைக் 750 அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காலியாகிடுச்சுன்னு. பிகாஸ் டெய்லி வந்து சும்மாவது அடிச்சுட்டு போவேன். அண்ட் இதோட இது வந்து காடஸ் அப்படின்ற ஒரு பர்ஃப்யூம். இது வந்து ஒரு ஹை அண்ட் பர்ஃப்யூம்குள்ளான ஸ்மெல் வந்து இதில் இருக்குது. அண்ட் இதே இது மென்னுக்கும் நிறைய இருக்குது, நிறைய கேட்டகரியில் இது இருக்குது, நிறைய வேரியன்ஸில் இருக்குது, ரொம்பவே நல்லாவும் இருக்கும்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சோப். ஜென்ரலாக நான் சோப் யூஸ் பண்ண மாட்டேன், பட் பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த சோப் நான் கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சினாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிகாஸ் நிறைய பேர் சோப் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து பியர்ஸ் தான். பியர்ஸ்லேயே வந்து இப்போது டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ்லாம் வந்துருச்சு. ஆலோவேரா வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வந்துருச்சு, அண்ட் இது வந்து கோகோனட். ஸோ எப்போவுமே இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல கிளிசரின், அதுவும் அந்த ஒன்றும் ப்ளூ கலரில் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் போக இது வாங்கலாம். அண்ட் இது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக, 164 ஆக்சுவலாக. மூணு இது வந்து 164, ஆனால் நான் அமேசானில் வாங்கினேன். அமேசானில் வந்து 137 or 134 அந்த ரேஞ்சில் தான் அது இருந்துச்சு. ஸோ அமேசானில் வாங்குங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அண்ட் தென் வந்து வேறு என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்கரேஷன் பொருள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. ஸோ அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த ஸ்டார்ஸ் தான். ஸோ இது ஒரு வால் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி. ஸோ இந்த வால் ஸ்டிக்கர்ஸும் அமேசானில் தான் வாங்கினேன். ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், லைக் அரவுண்ட் 200 சம்திங் அந்த மாதிரி தான். பட் ஆனால் 100 அந்த மாதிரி 100 இது கிடைக்கும். அண்ட் ஸ்டார் மட்டும் இல்லை, ஹார்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நிறையா இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலாக, டோட்டலாக அந்த ஹோல் இதுவே மாற்றிடுச்சு. ஸோ அது மாதிரி 100 இது கிடைக்கிறனால நம்ம அதை வச்சுட்டு கூட நம்ம வேறு என்றைக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஸ்டிக்கும் நல்லா ஸ்டிக் பண்ணுது, அதில் எந்த இதுவும் இல்லை. அண்ட் நீங்கள் வால்லேருந்து எடுத்தால் கூட வால் டேமேஜ் பண்ணாது. ஸோ அது வரைக்கும் இது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதை நம்மளோட டெக்கரேஷன் பொருள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த இந்த மந்த்துக்கான மந்த்லி ஃபேவரட்ஸ் ஆர் உங்ககிட்ட சொல்லணும் புது ட்ரைஸ் அண்ட் பைஸ் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் காஃபி டேபிள் டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் உமா.